அன்பிற்கும் பாசத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்கணம் ஐயா அவர்களே, பேராயர் சுந்தர் சிங் ஐயா அவர்களே, பேராயர் ராஜா சிங் ஐயா அவர்களே, பேராயர் மோகன் அவர்களே, அருள் திருமதி கதிரொளி மாணிக்கம் அம்மா அவர்களே, சகோதரி பத்மா மௌலியார் அவர்களே, அருள் திரு அற்புதராஜ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, சிறப்பாக தொழிலதிபர்களாக மேடையிலே அமர்ந்திருக்கின்ற திரு டி ஜெய்சிங் அவர்களே, திரு பத்மசிங் அவர்கள், என்னுடைய நாசரே திருச்சபையை சேர்ந்தவர்கள், சிறந்த தொழிலதிபராக ஆச்சி மசாலா தொழிலதிபராக அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். நாசரே திருச்சபையை சேர்ந்தவர்கள், அதுபோல டி ஜெய்சிங் அவர்கள் சுரண்டை திருச்சபையை சேர்ந்தவர்கள். இரண்டு திருச்சபையிலையும் நான் குருவானவராக பணியாற்றியிருக்கின்றேன். மிக சிறப்பாக அர்ப்பணிப்புள்ளவர்கள். நம்முடைய தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்கணத்தோடு கூட அதிகமாக தொடர்பு கொண்டவர்கள். அவருடைய ஊழியத்தை அதிகமாக ஆதரிக்கின்றவர்கள். அவருடைய ஊழியத்துக்காக உற்சாகமாக கொடுக்கின்ற அருமையானவர்கள். அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். அருமையான தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்கணம் அவருடைய 81வது பிறந்த நாளிலே அவர்களை வாழ்த்தும்படியாக ஆண்டவர் தந்திருக்கிற பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். 81வது சங்கீதத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். ஐயாவுடைய பிறந்தநாள் 81வது பிறந்தநாள். 81வது பிறந்தநாளிலே 81வது சங்கீதத்திலே ஒரு வசனத்தை நான் சொல்லி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். 81வது சங்கீதம் 16வது வசனம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவார். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவார். அன்பார்ந்தவர்களே, அருமையான ஐயா அவர்களை, எங்களுடைய தூத்துக்குடி நாசரே திருமண்டலம் பண்ணவளையில் இருந்து ஆண்டவர் தெரிந்தெடுத்து அழைத்து அபிஷேகித்து இங்கே சென்னைக்கு கொண்டு வந்து ஈசிய திருச்சபையை உருவாக்கி ஆண்டவருக்கு மகிமையாக மிக சிறப்பாக செயலாற்றும்படியான கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். 81வது பிறந்த நாளிலே ஆண்டவர் அவர்களை உச்சிதமான கோதுமையினாலே போஷிப்பேன், கண்மலையின் தேனினாலே உன்னை திருப்தியாக்குவேன் என்று சின்ன வாக்கு பிரகாரமாக அவர்கள் ஆண்டவராலே சிறந்த ஆசீர்வாதம் பெற்றவர்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக விளங்க ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை தருவாராக. அருமையான ஐயாவுடைய பெற்றோர் திரு மனுவேல் உபதேசர் ஐயா அவர்கள் உபதேசியராக பண்டாரவளையிலே அவர்கள் பணியாற்றியவர்கள். என்னுடைய தகப்பனார் அவர்கள் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த தகப்பனாருடைய பழைய பெயர் நடராஜன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நடராஜன் சாமுவேல் என்று சொல்லி அவர்கள் நம்முடைய திருமண்டல பேண்ட்லே டைசன் எமஜிஸ்ட் பேண்ட்லே அவர்கள் ஊழியக்காரராக ஐயாவுடைய தகப்பனார் மூலமாக அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். அதுபோல ஐயாவுடைய தாயார் தங்கைமேரி அம்மா அவர்கள் ஆசிரியராக பணியாற்றினார்கள். நான் அவரிடத்தில் 2வது வகுப்பு படித்தேன். எனக்கு 2வது வகுப்பு கற்றுக் கொடுத்தார்கள் தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்கணம் அவருடைய தாயார் தங்கைமேரி அம்மா அவர்கள். அதுபோல அவருடைய மாமனார் திரு சாமுவேல் சார் அவர்கள் எனக்கு 3வது வகுப்பு படித்து கொடுத்தார்கள். அவருடைய மாமியார் திருமதி சாமுவேல் அவர்கள் எனக்கு 5வது வகுப்பு படித்து கொடுத்தார்கள். விதமாக 2வது வகுப்பு 3வது வகுப்பு 5வது வகுப்பு ஐயாவுடைய அருமையான பெற்றோர் அவருடைய மாமா அவருடைய மாமியாரிடத்திலே நான் படிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். இன்று ஆண்டவர் அவருடைய ஜபத்தினாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் இன்று தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல பேராயராக பணியாற்றும்படியாக ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆண்டவர் அபிஷேகித்து ஆண்டவர் பயன்படுத்தி வருகின்றார். கடந்த நாளிலே பண்ணவழியிலே ஐயா படித்த பாடசாலை, நான் படித்த பாடசாலை, ஐயாவுடைய அப்பா அம்மா பணியாற்றிய பாடசாலை புதிதாக கட்டப்பட்டு அது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. பேராயர் ஐயா எஸ்ரா சர்க்கணம் தந்தை பேராயருடைய திருக்கரங்களாலே கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி அந்த அருமையான புதிய கட்டடம் அது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. ஐயா அவர்கள் வந்து அருமையான வாழ்த்துறை வழங்கி கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இதோட அதிகமான கூட்டம், இந்த கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் பண்ணவளையில் அன்னைக்கு அந்த பள்ளிக்கூடம் திறப்பு விழாவுக்கு ஐயா பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா
மிக அருமையான பேச்சு. அவங்க கடந்த கால அவங்களுடைய அனுபவங்களெல்லாம் மிக அன்போடு கூட அந்த நாளிலே அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே, இந்த 81வது பிறந்த நாளிலே ஐயாவுக்காக நாம் ஜெபிக்கவும் ஐயாவை வாழ்த்தவும் ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் ஐயாவை அதிகமாக தொடர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் பயன்படுத்துவாராக. ஐயாவுடைய விஷன் தூர காட்சியோடு கூட ஐயா அவர்கள் ஆண்டவருக்கு மகிமையாக மிக சிறப்பாக அவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள். ஆண்டவர் அவருடைய ஊழியத்தின் பாதையிலே இன்னும் அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதாக அநேக மக்களை ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து ஆண்டவர் ஐயா மூலமாக நம்முடைய தேசத்திலே அநேக மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, அநேகர் ஆண்டுடைய ஊழியக்காரர்களாக விளங்க ஆண்டவர் இந்த 81வது வருஷத்திலே ஆண்டவர் ஐயாவை வல்லமையாக பயன்படுத்தும்படியாக ஐயாவுக்காக ஜெபிப்போம், பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அருமையான பேரப்பிள்ளைகள் மிக அருமையாக அழகாக பாடல்களை பாடினார்கள். அவளை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஐயாவை நான் பார்த்து ஜெபித்துவிட்டு நான் சென்றேன். அப்பொழுது நான் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நான் சொன்னேன். ஐயா, இதெல்லாம் போதாது, நீங்கள் அன்றைக்கி 19ஆம் தேதி கண்டிப்பாக வந்துடணும், நீங்களும் அம்மாவும் வந்துடணும்னு சொல்லி எங்களை கண்டிப்பாக வரும்படியாக அழைத்தார்கள். அவருடைய அன்பு கட்டளைக்கு இணங்கி இந்த நாளிலே நான் அவர்களோடு கூட வந்து இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தார். நம்முடைய பேராயர் ராஜா சிங் ஐயா அவர்கள் எங்களுடைய திருமண்டலத்தைச் சேர்ந்தவர்கள், தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்தைச் சேர்ந்தவர்கள். பிச்சு வளையலே அவர்கள் சொந்த ஊர். அவர்கள் பிச்சு வளையலே தேரி குடியிருப்பு என்ற ஒரு கிராமத்திலே ஒரு ஹோம் ஆரம்பித்து ஆரம்ப காலத்திலே அந்த ஆர்ஃபனேஜ் பிள்ளைகளுக்காக அங்கே கருப்பட்டி நெல் அரிசி காய்கறி என்று வாங்கி அந்த பிள்ளைகளை போஷித்த அருமையான ஒரு அனுபவத்திலே அவர்கள் செய்தவர்கள். இந்த நாளிலே அந்த ஹோமிலே ஹெட்மாஸ்டராக, ஸ்கூல்லே ஹெட்மாஸ்டராக, வார்டனாக பணியாற்றிய மார்ஷல் என்று சொல்லப்பட்ட அருமையான சகோதரர் மிக அன்பாக அந்த பிள்ளைகளை கவனித்து வந்தார்கள். மிக அன்புள்ளவர்கள், எல்லாரோடும் மிகுந்த அன்புள்ளவர்கள், பாசம் உள்ளவர்கள். அவர்கள் சில நாளாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். எதிர்பாராவிதமாக இன்று அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலே நான் அந்த நாளிலே அவர்களுக்கு நான் சென்று அஞ்சலி செலுத்த வேண்டிய நிலை இருந்தபடினாலே நான் சீக்கிரமாக செல்ல வேண்டியபடினாலே என்னுடைய வார்த்தைகளை நான் காலத்தின் அருமையை கருதி நான் சுருக்கமாக நான் முடித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் அன்பார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய தூத்துக்குடி நாசிரே திருமண்டல பணிகளுக்காக நீங்கள் சிறப்பாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் எங்களை அதிகமாக நேசிக்கின்றவர்கள், எங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கின்றவர்கள். எப்பொழுது வந்தாலும் எங்களுக்காக ஜெபித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை அதிகமாக உற்சாகப்படுத்துகிறவர்கள் ஐயா அவர்களுக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். அருமையான பிள்ளைகளுக்கு நன்றி சொல்கிறேன். அருமையான பேராயர்கள், வந்திருக்கின்ற தொழில் அதிபர்கள், திருச்சபின் பிள்ளைகள், குருமார்கள் யாவருக்கும் அன்பார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினாலே அவன் திருப்தியாக்குவார் என்று சொன்ன வாக்கு பிரகாரமாக ஆண்டவர் உங்களை உச்சிதமான கோதுமையினாலே போஷித்து கண்மலையின் தேனினாலே உங்களை திருப்தியாக்கி அதிகம் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரமை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்கு பிரகாரமாக அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன அருமையான வாக்குத்தத்தின் பிரகாரமாக நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வாக்கு பிரகாரமாக ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம் தேசத்திலே சுவிசேஷத்தை நாம் கூறி அறிவித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எல்லாருக்கும் கிருபை தருவாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தூத்துக்குடி நாசிரேத் திருமணத்தின் சார்பாக அருமையான தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்கணம் அவர்களையும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.